நேரம் கருதி அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மையம் பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை கட்டப்பாக்கள் வந்தாலும் சின்னப்பதாசியும் பாலத்தேவரையும் சொல்லித்தான் கட்டப்பாவை சொல் என்று, அதாவது ஒரு படத்தினுடைய கேரக்டர் பேரை, ஒரு கதாபாத்திரத்தினுடைய பேரை அந்த நடிகனுடைய பேராக பேச வச்சது வந்து பாரதிராஜா சார் தான். இந்த ஈழம் 87 இதை கொண்டு வந்த புகழேந்தி தங்கராஜ் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சலிப்பில்லாத போராளி புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் என்னுடைய அன்பு சகோதரர். ஏனென்றால் இரண்டு வார்த்தைகள் எப்பொழுதும் என்னுடைய காதில் ஒழித்து கொண்டே இருக்கும். தந்தை பெரியார் சொன்னது, சலிப்பும் ஓய்வும் ஒரு சமூக போராளிக்கு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காங்க. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னது, பயத்தை விடு, இல்லை என்றால் லட்சியத்தை விடு. பயத்தையும் லட்சியத்தையும் ஒன்றாக வைத்து கொண்டு பயணிக்க முடியாது. அதனுடைய மறு உருவமாகத்தான் நான் புகழேந்தி தங்கராஜய்யாவை நான் பார்க்கிறேன். சமரசம் இல்லாத போராளி. இந்த ஈழம் 87 இப்பொழுது வந்து ஒரு படக்கதையாக கொண்டு வந்திருக்காரு. இந்த ஈழம் 87 92லேயே அண்ணன் வைகோ அவர்கள் மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் மணிவண்ணனுடைய அலுவலகத்தில் ஒரு நாள் இரவு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இரவு 2 மணி ஆயிடுச்சு. அண்ணன் வைகோ அவர்கள் இங்கிருந்து தோணியில் போய் தலைவர் பிரபாகரனை சந்தித்து வந்த கதைகளையெல்லாம் அப்படியே சொல்கிறார். அதை வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளவு தெளிவாக சொல்லிகிட்ருக்காரு. ஒரு உண்மையான கதாநாயகன், ஒரு உண்மையான கதாநாயகனை பற்றி சொல்லும் ஒரு விடயத்தை ஒரு நிழல் கதாநாயகனாகிய நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் அண்ணா வைகோ சொன்னதில் ரொம்ப அருமையான விஷயம், அங்கே போனப்போ தலைவர் பிரபாகரன் வந்து எல்லாருமே வந்து சைனைடு குப்பி போட்டிருப்பாங்க. புலிகள் அமைப்பில் எல்லாரும் சைனைடு குப்பி போட்டிருப்பாங்க. தலைவர் பிரபாகரன் வந்து 2 குப்பி என்ன தலைவருங்கும் போது 2 குப்பி போட்டிருக்காரு. என்ன, நம்ம உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை, சிங்கள போடைகளை மாட்டினால் அப்படின்ட்டு. அதில் ஒரு குப்பியை வந்து அண்ணன் வைகோ அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் போட்டு விட்டுருக்கார். அவர் கழுத்தில் இருந்ததை கழட்டி அண்ணனுக்கு போட்டிருக்காரு. இதை விட ஒரு பெரிய விருது அண்ணன் வைகோ அவர்களுக்கு தேவையில்லை. நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். அதனால் வந்து அவருடைய முக்கியமான ஒரு பாடல் வரி எனக்கு எப்பவுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். இதை விட ஒரு மாலை வைகோ அண்ணனுக்கு விட முடியாது. அதற்கு காரணம், ஈழ விடுதலை போரில் ஈழ மக்களின் பால் கொண்ட அன்பில் அவர் ஒரு மாற்று குறையாத மன்னவனாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் காரணம். அது 7 தமிழர்களின் விடுதலைக்காக ராம்ஜெத் மலானி அவர்களை கொண்டு வந்ததாகட்டும், இப்போ போய் ஜெனீவாவில் போய் அதாவது மேம்போக்காக பேசுறதுங்கிறது வேறு. இப்போ நான்லாம் மேம்போக்காக தான் எனக்கு பேச தெரியும். ஏன்னா அதனுடைய ஆழம் சென்று சட்ட ரீதியாக வரலாற்று ரீதியாக பேசக்கூடிய திறமை, ஆற்றல், அக்கறை, அதில் அக்கறை தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அண்ணன் வைகோ அவர்களுக்கு தான் இருக்கிறேன். அதனால்தான் வந்து அவர்கள் மேல் எத்தனையோ விமர்சனங்கள் பல பேர் வைக்கிறாங்க. பொதுவாக அந்த அரசியல் கூட்டணி விஷயமா, அரசியல் கூட்டணி விஷயமா வந்து எல்லாரு மேலேயுமே விமர்சனத்தை வைக்க முடியும். யாரு மேலே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் மேலே வைக்க முடியும். என்ன அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு உடன்பாடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை நம்ம பெருசாக பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படி எல்லா விஷயத்துலையும் வந்து அவ்வளோ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன வரலாறு, நம்ம அண்ணன் வெள்ளையன் அவர்கள் சொன்ன மாதிரி வரலாறு தெரிஞ்சால்தான் என்ன பின்னடைவு, அதை தோல்வியினே சொல்ல முடியாது, என்ன வெற்றியை எங்கு தவற விட்டோம்னு தெரிஞ்சாதான், எப்படி தவற விட்டோம்னு தெரிஞ்சாதான் அந்த வெற்றியை நாம் அடைய முடியும். என்ன சும்மா வெளிப்படையாக பேசுகிறவங்க வந்து எனக்கு இந்த ரொம்ப அது எனக்கு எரிச்சல் வரும். சில பேர் அண்ணா வைகோ அண்ணா பார்க்குறாரு, சில பேர் சார் ஆக்சுவலாக பிரபாகரன் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏ என்ன சினிமாவா சார், ஆக்சுவலாக இந்த கிளைமேக்ஸ் தான், நம்ம கிளைமேக்ஸில் வந்து அந்த இந்த ஹீரோவை வந்து நீங்கள் அப்படி பண்ணியிருக்கூடாது சார் அப்படிங்கிறதா. இது இது ஒரு விடுதலை போர், ஆயுத போர். இதை நீ இங்கே உட்கார்ந்து என்னமோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா
நீ அந்த களத்தில் நின்று பார்த்திருந்தா தானே தெரியும். அதனால வந்து அந்த ஆக்சுவலெல்லாம் வந்து இங்கே நம்ம தேசிய தலைவர் விஷயத்தில் போடக்கூடாத ஒரு விஷயம் அது. இப்போ எல்லாரும் அவங்களுடைய பார்வையின் கோணத்தை வச்சாங்க, தம்பி வன்னியரசு அவர்கள் வச்சாங்க, நம்ம காசி அனந்தன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய பார்வையின் கோணத்தை வச்சாரு. இது எது 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 சரி எது தவறுன்னு என்னை மாதிரி ஒரு பாமரர்கள் இந்த இந்த அதாவது உணர்வு மட்டுமே இருக்குது, புரிஞ்சுக்க முடியல. காசி அனந்தன் ஐயா ஒரு ரூட்டு சொல்றாரு, தம்பி வன்னியரசு ஒரு ரூட்டு சொல்றாரு, புகழேந்தி அவர்கள் வந்து நடந்த விஷயங்களை அப்படியே எடுத்து வைக்கிறார். இதில் எங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது பார்த்தா, ஆறுவீர் நண்பர் பாலு வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி கலைப்பணியை தான் நாங்கள் செய்ய முடியும். அதில் ஹர்கரத் சிங்கினுடைய கேரக்டர் பற்றி புகழேந்தி தங்கராஜ் ஐயா அவர்கள் சொன்ன பொழுது இது கட்டப்பாவை விட உயர்ந்த கேரக்டராக இருக்குது. அதே மாதிரி ஈழம் சம்பந்தப்பட்ட எந்த திரைப்படமாக இருந்தாலும் நான் ஊதியம் வாங்காம தான் நடிப்பேன். பெரியார் படத்தில் மட்டும் இல்லை, ஏன்னா ஹர்கிரித் சிங்கா நடிக்கிறதுக்கும் வாங்க வேண்டிய ஊதியத்தை ஹர்கிரித் சிங்கனுடைய கேரக்டர் பார்த்தா அது ஒரு கட்டப்பா மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. ஹர்கிரித் சிங்கா நடிக்க வேண்டியதுக்கு வாங்க வேண்டிய ஊதியத்தையும் சேர்த்து கட்டப்பாவை நடிக்கிறதுக்கு வாங்கிட்டேன். சரியா சரியா காசு கொடுத்தாங்க, நல்ல வசதியான ப்ரொடியூசர் காசு கொடுத்தாங்க. அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன அந்த அந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு தெரியல, நடந்தால் நிச்சயமா. ஆனால் சில சமயத்தில் வந்து இது நடக்காதுங்கிற நம்பிக்கையிலையும் கூட நான் இலவசமாக நடிப்பேன்னு சொல்றத நினைச்சுக்கலாம். இல்லை இல்லை பாரதிராஜா சார்கிட்ட சொன்ன உங்களுக்கு தான் கவுண்டமணி அண்ணன் பற்றி தெரியும் இல்லையா? கவுண்டமணி அண்ணன் பற்றி நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலில் போய் பேசுகிறேன். என்றாவது ஒரு நாள் பெரியார் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுத்தால் நான் பெரியாராக நடிக்க ஆசைப்படுகிறேன், அப்படி பெரியாராக நடிக்கும் பொழுது ஊதியம் வாங்காமல் நடிப்பேன். இது அடுத்த நாள் வந்து தினத்தந்தி தினரில் வந்துருச்சு, பெரியாராக நடித்தால் நான் சம்பளமாக. கவுண்டமணி அண்ணன் ஃபோனு, சத்யராஜ் நீங்கள் பெரிய ஆள் என்ன கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில் அண்ணா. இல்லைண்ணா சின்சியராக தானே சொன்னேன். ஏங்க பெரியாருடைய உருவத்துக்கும் உங்கள் உருவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உயரமும் ஒத்து வராது, அவர் முகம் வேறமாக இருக்குது. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இந்த படத்தை எடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக நடிப்பேன்னு சொல்கிறீங்களா? இல்லைண்ணா தெரியல எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அப்படி எடுக்கும்போது நான் வந்து சம்பளம் வாங்காமல் தான் நடிப்பேன். உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. ஞானராஜ் சார் இயக்குனர் வந்தார், பெரியார் வாழ்க்கை வரலாறு எடுக்கணும், நீங்கள் தான் எடுக்கணும்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன், உண்மையிலேயே ஐயாவனுடைய வேடம் எனக்கு புரிஞ்சி வருமா அப்படின்னு. அவர் வரும்போதே அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தார். அதை பார்த்து நானே வந்து ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் போல் இருக்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி நடிச்சுட்டு நடித்து முடிச்சதுக்கப்புறம் கவுண்டமணி அண்ணன் ஃபோன் பண்ணேன். அது மாதிரி இந்த ஹர்கிரித் சிங் இடத்துல வந்து நடக்காதுங்கிற தைரியத்தில் சொல்றேன், நடக்கணுங்கிற ஆசையில சொல்றேன். ஏன்னா பல படங்கள்ல பல ஊதியங்கள் வாங்கி என்னமோ நடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? பாருங்க இன்னைக்கு சொல்லும் போது வந்து ஒரு நடிகனை வந்து அந்த படத்தினுடைய கதாபாத்திரமா சொல்லி சொல்றத ஒரு மிகப்பெரிய பெருமை. ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிறத சத்யராஜன் சொல்றது கூட முட்டை சின்னப்பதாசன் சொல்றது பாலுத்தேவர்னு சொல்றது கட்டப்பான்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை வந்து ஹர்கிரித் சிங் கேரக்டர் மூலமா வந்துன்னா அது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா எனக்கு அப்புறம் பேசுற டைரக்டர் கண்டிப்பா எங்க டைரக்டர் வந்து எல்லாருமே சொல்லுவோம், மணிவண்ண மனோபாலா ரங்கராஜா எல்லாருமே அவர் பேர் சொல்லி பாரதி ராஜா சார் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருமே எங்க டைரக்டர் வாங்க. இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலை, நண்பர் பால அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா அந்த காலத்தில் வந்து எந்த எங்க படம் இப்போ கடலோர கவிதை வேதம் புயுதா இருந்தாலும் கூட கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டரில் தான் வரும், மற்ற அந்த நேரத்தில் இருந்த சிறு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு 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 பெரிய பட்ஜெட் படம் வந்து ஒரு ஊர்ல வந்து 10 தியேட்டர் இருந்தா 8 தியேட்டர்ல அதை போட்டுறாங்க, மீதி 2 தியேட்டர்ல இந்த சிறு பட்ஜெட் படங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான முயற்சிகளுக்கு ஒரு ஒரு ஷோ தான் கிடைக்குது. இந்த ஒரு ஷோல வந்து வசூல எடுக்கிறது வந்து மிக சிரமம். ஏன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு படம்னு எல்லாரும் பாராட்டப்பட்ட ஒரு படம் வந்து குரங்கு பொம்மை, அதுல வந்து பாரதிராஜனுடைய ஆக்டிங் தான் அவ்வளவு பிரமாதமா பண்ண சொன்னாங்க. ஏன்னா அவர் எல்லாரையும் நடிக்க வச்சார், சொல்ல கல்லையும் மண்ணையும் நடிக்க வச்சார் பாரதிராஜா சார் சொல்லுவார். ஆனா இன்னைக்கு அந்த படத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து மக்களை அந்த தியேட்டருக்குள்ள வர வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு பெரிய சிக்கலா இருக்குது. இன்னைக்கு வந்து என்னைக்குமே வந்து சினிமாங்கிறது வந்து
இந்த பிரபல கதாநாயகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போகிறதான். நான் சின்ன பையனாக இருக்கையிலேயே வந்து நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தை பார்த்து, நடிகர் திலகம் சிவாஜி சார் படத்தை பார்த்து, அதுக்கப்புறம் தான் ஜெமினி கணேசன் படத்துக்கு போவேன், அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்ஆர் படத்துக்கு போவேன், அதுக்கப்புறம் தான் ஜெய்சங்கர் சார் படம். அப்போ இதுதான் ஆர்டர், இது தவிர்க்க முடியாது. இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருக்கையில் வந்து எனக்கு வந்து சினிமா பார்க்கறதுக்கு மாதம் ஒரு அஞ்சு படம் ₹5 கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு டிக்கெட் ₹1 தான், மாதத்துக்கு ₹5 கொடுத்தா அஞ்சு தடவை எங்கே விட்டு பிள்ளை பார்த்துருவேன். அஞ்சு தடவையும் போய் எங்க விட்டு பிள்ளையை பார்ப்பேன், வேட்டைக்காரனை பார்ப்பேன், உலகம் சுற்றுமாலையன் பார்ப்பேன், அடிமை பெண்ணையும் பார்ப்பேன், வேற படத்துக்கு போக மாட்டேன். இன்னைக்கு அதே தான் நிலைமை. ஒரு நடிகனை வச்சு, ஒரு பிரபலமான நடிகனை வச்சு தான் ஒரு சினிமாங்கிறது அந்த வியாபாரம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு படத்தை வந்து இன்னைக்கு எடுக்கிறது பெரிய சிரமம் இல்லை. இன்னைக்கு ₹1 கூட படம் எடுக்கலாம், ₹100 கூட படம் எடுக்கலாம். அந்த படத்திற்கு தேவையான அளவுக்கு தியேட்டர்களும் தேவையான அளவுக்கு காட்சிகளும் கிடைத்து அரங்கம் நிறையும் அளவுக்கு ரசிகர்களே உள்ள கொண்டு வருவது எப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா டைம் இல்லை. கிழக்கை போகும்புறையில்னு ஒரு புதுமுகங்களை வச்சு பாரதி ராஜா சார் எடுத்தார், அவருடைய ரெண்டாவது படம். முதல் வாரம் அந்த படத்துக்கு கூட்டம் இல்லை, ஆனால் அந்த படம் வந்து ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா செகண்ட் வீக்கில் தான் அந்த படத்தினுடைய கலெக்ஷனே பிக்கப்பாரு. இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்டு ஆடியன்ஸ் வராட்டி சனிக்கிழமை இன்னைக்கு படத்தை எடுத்துடுறாங்க. அதுதான் இன்னைக்கு பூழந்தி சார் இந்த அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு நடுவில் இந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பது எனக்கு தெரியல. ஆனால் எப்போ நிறைவேற்றுவதற்கான முயற்சி நடந்தாலும் அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.